ஐயா, காந்தி இல்லைன்னா நமக்கு சுதந்திரம் தெரிஞ்சிருக்காது, நேரு இல்லைன்னா நமக்கு சமாதானம் தெரிஞ்சிருக்காது, அம்பேத்கர் இல்லைன்னா நமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்காது, ஹிட்லர் இல்லைன்னா சர்வாதிகாரம் தெரிஞ்சிருக்காது, தமிழ் மொழி இல்லைன்னா உலகத்துக்கு நாகரிகம் தெரிஞ்சிருக்காது ஐயா. அதே மாதிரிதான் ரெண்டு மனசு இல்லைன்னா காதல் என்பது தெரிஞ்சிருக்காது. இந்த நிழல்களிலே காதலுக்கு மரியாதை தான் நெஜன்றதை பத்தி சொல்ல வரங்க ஐயா. ஐயா, இந்த காதல்ன்றது எப்படி தெரியுமா ஐயா? புனிதமானதுயா. காதலை பத்தி வார்த்தையால சொல்லி மாளாதியா. அந்த காதல்ன்ற வார்த்தையை சொல்லி பாருங்க, சும்மா ரொமான்ஸா, கில்பான்ஸா, அப்படியே குஜாலா, அட்ராக்ஷனா இருக்கும் பாருங்க, அதுதான் ஐயா காதல். அது என்னங்க கில்பான்ஸ்? கில்பான்ஸ் பார்த்தா உனக்கு கில்பான்ஸ் வருதா? ஓகே ஐயா, இந்த காதல்ல ரெண்டு வகையா, ஒன்னு காம காதல், இன்னொன்னு இருக்கே உண்மையான அன்பு காதல்யா. ஆனா அந்த காம காதல் எப்படி தெரியுமா? நம்முடைய இளமை இருக்கிறவர்ல தான் இருக்கும். ஆனா உண்மையான அன்பு காதல் இருக்கு பாருங்க, நம்முடைய மண்டை மண்ணுக்குள்ள போறவர்ல இருக்கும் ஐயா. அததான் ஒரு படத்துல சொல்றான் ஐயா, காதல்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்ல, மனச தொட்ட வார்த்தைன்றான் ஐயா. காதல்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தையும் இல்ல, மனச தொட்ட வார்த்தை இல்ல, பல பேரை கீழ்பாகத்துல கொண்டு போய் விட்ட வார்த்தையா? ஏன் என்னை போன்றவர்களை கோடம்பாக்கத்தில் கொண்டு விட்ட வார்த்தை? ஒரு கவிஞன் பாடுறான் பாரு, கிராமத்து கவிஞன், அடி பட்ட பொட்டு வைக்காதடி வாசல் இல்ல நிக்காதடி, அடி பட்ட பொட்டு வைக்காதடி வாசல் இல்ல நிக்காதடி, குறுகுறுன்னு பார்க்காதடி கொடுத்துடுவேன் கண்ணத்தில, தன்னே நான் நானே ஒரு தன்னே நான் நானே, தன்னே நான் நானே ஒரு தன்னே நான் நானே. இதுதாயா காதல். இது இருக்கட்டும் ஐயா, எங்க வேலூர்ல வேலப்பாடின்ற ஒரு ஊருக்கு இருக்குங்க ஐயா, அங்க ஒரு பொண்ணு 20 வயசுல காதலிக்கிறாயா. 2 வாரத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்குது. என்ன தெரியுமாயா வயசு? 44 வயசுயா. 24 வருஷமா காத்திருந்து தான் காதலில் கைப்பிடிச்சா பாரு, அங்கதான் நம்ம காதல் நிஜமாவுது. அதனாலதான் சொல்றேன், இந்த நிழல்களிலே காதலுக்கு மரியாதை தான் ஐயா நிஜம். பூத்திருந்தால் மட்டும்தான் பூக்கள் கூட மணக்கும், காத்திருந்தால் மட்டும்தான் காதல் கூட ஜெயிக்கும். வாடகை, கரண்ட், பில்லு, பாக்கெட் பாலு, புள்ள குட்டி ஸ்கூல் ஃபீஸ், நல்லெண்ணெய், மண்ணெண்ண, ரவை, ரேஷன், பாமா, இலு, பச்சை, ரிசி, கோதுமை, பத்தல பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தலையே, அண்டா குண்டா அடகு வச்சோம், 5 10 வச்சோம் ஞான பழமே, ஏன் ஞான பழமே, நீ செவ்வா பேட்ட, ஏன் ஞான பழமே. இந்த பாட்டு பேட்டர பாட்டு கேட்டிருக்கிறோம்ல எல்லாரும், என்ன சொல்லுது இது? உலகத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பணம், பணம், பணம். அந்த காசுங்கிற கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் கடைக்கண் பார்வையை திருப்புறாரோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு முன்னேற்றம்ங்கிறதே இருக்கு. நம்ம நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள், அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமா அவரை வேற எந்த ஒரு இதுலையாவது பயன்படுத்தினா நம்மளால காத்தோட பறக்க விட்டுருவான்ட்டான். அரசாங்கத்துல என்ன பண்ணாங்க, 2 ரூபா நோட்ல போட்டு அடிச்சாங்க அவருடைய முகத்தை. சரிங்களா, அந்த காந்தி தாத்தா முகமும் அதுல எப்படி இருக்குன்றீங்க? 5 ரூபாய் நோட்ல லேசா சிரிச்சிருப்பாரு, 100 ரூபாய் நோட்ல சுமாரா சிரிச்சிருப்பாரு, 500 ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா பக பகன்னு பொக்கவாய் தெரியற மாதிரி சிரிச்சிருப்பாரு. இனி எதிர்காலத்துல 5000 ரூபாய் நோட்டு அடிச்சீங்கன்னு வைங்க, மன்னிக்கணும் நீங்க இல்ல அடிச்சாங்கன்னு வைங்க, அதுல நல்லா ஆன சிரிச்சிருப்பாரு, உலக உரண்டியே தெரியற மாதிரி. கருவறை முதல் கல்லறை வரை காசு இருந்தா தாங்க இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். இடையில கழிவறைக்கு போகணும்னா கூட இன்னைக்கு துட்டு இருந்தா தான் மனுஷன் நிம்மதியா அதுவும் முடிச்சுட்டு வர முடியுது. அது மாதிரி அரசாங்கம் என்னமோ இலவசமா அரசு மருத்துவமனைன்னு அழைஞ்சு இலவசமா பிரசவம் பார்த்தது கூட, அந்த அரசு மருத்துவமனையில கூட நாம பெத்த பிள்ளைங்களை நம்ம கண்ணுல காட்டணும்னா
குறைஞ்சது 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா தான் அங்கே வேலையே நடக்குது. அதுலேயும் பொம்பளை பிள்ளைன்னா 300, ஆம்பளை பையன்னா 500. ஆமாம், இது என்ன நியாயம்னு நான் போய் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகம், பாவம் அந்த அம்மா அப்பா செலவு செஞ்சு கஷ்டப்படுவாங்க, அதனால இப்பையிலேருந்தே நாங்கள் சிக்கனை படுத்தி 200 ரூபா மிச்சம் பண்ணி கொடுக்குறோங்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே போல் பிள்ளை வளர்ந்து போகிறாங்க ஐயா. வளர்ந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்கான் பாருங்க, வீட்டில் அம்மா ரசம் வச்சுட்டு இருப்பாங்க, அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடுகு தீந்து போச்சுன்னு. பையனை கூப்பிட்டு, டே தம்பி இந்த பக்கத்து கடையில் போய் 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க. இவன் போமா முடியாது அப்படிம்பா. இல்லடா தம்பி, 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிக்க, 50 பைசாக்கு உனக்கு முட்டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையன்லாம் என்ன தெரியுமா அவன் பின்னாடி, 5 ரூபா கடுகுக்கு 50 பைசா கமிஷன் அடிக்கிறவன் எதிர்காலத்தில் பெரிய கான்ட்ராக்டராக வரப்போகிறான்னு அர்த்தம். காசே அவனை வளர்க்குது பாருங்க. அடுத்து ஒருத்தன் இருப்பான், 50 ரூபா கையில் காசை கொடுத்து 2-3 சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சாமான் வாங்கிட்டு வந்துடுவான், 48 ரூபா பில்லாயிருக்கும், 2 ரூபா மீதி சில்லறையை பற்றி வாயே திறக்காமல் கம்முன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஏன் தெரியுமாவா, எதிர்காலத்தில் பெரிய பஸ்ஸு கண்டக்டராக வரப்போகிறான்னு அர்த்தம். பாக்கி சில்லறையை பற்றி கவலையே பட மாட்டான். இன்னும் சில பசங்க இருக்காங்க ரொம்ப உத்தம புத்திரன், மாதம் கடைசியில் 1000-2000 கையில் காசை கொடுத்து போய் இபி பில்லு டெலிஃபோன் பில்லு கட்டிட்டு வாடா தம்பி அப்படின்னா பயபுள்ள போகிறவே 4-5 நாளைக்கு திரும்பி வரவே மாட்டான். இவெல்லாம் எதிர்காலத்தில் பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி அதிபராக போகிறான்னு அர்த்தம். அது மாதிரி காசு தான் குழந்தைங்களை வளர்க்கவே செய்யுதுங்க. காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்லா காசுங்க. கடவுளையே காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் என்கின்ற மனிதன் காசு வாங்கி கொண்டு அந்த பாவத்தை செய்தான். இந்த கலியுகத்திலே காசுதான் கடவுளாக நம் கண் முன்னே இருக்கிறது. இதுதான் நிதர்சனங்கய்யா. பெண்ணுக்கு தான் தெரியும், அது இந்த பெண்ணுக்கு தான் தெரியும் ஐயா. இந்த நழல்களே ஆண் பாவம் தாயா நேஜம், ஒரு பெண்ணாந்தனியா தெருமாயா ஆண் பாவம் பேசுறேன். எங்க அப்பா பாடுறாரு பாருங்கய்யா பாடு, அதனாலதான் பேசுறேன். என்னமோ நாட்டிலே உங்க அப்பா தான் பாடுபடுற மாதிரி, யார் யாரு பாடுபடுறாங்க லிஸ்ட் எடுத்தேன்னா உனக்கு தாங்காது. இதெல்லாம் ஒழிஞ்சுதுன்னு படிக்க போவாயா, போனா அந்த புள்ள அந்த பெஞ்சில உக்காந்துன்னு இருக்கும், இவன் இங்க உக்காந்துன்னு இருப்பான். அது சும்மா இருக்க வேண்டியதானே, சும்மா அவனை பார்த்து சைடா லுக்குடையா, இவன் என்ன பண்ணுவான், இவன் கிட்ட இருக்கிற நோச்செல்லாம் தூங்கின்பா அது கிட்ட குத்துருவான், அது 500-497 எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடா, நம்மால 500-5 எடுத்து ஃபெயில் ஆகி நிற்பான். அடுத்து நம்மளுக்கு வாலிப வயசுடு ஒரு வரும்யா, அதில் லவ்வுன்னு ஒன்றுத்த பண்ணிட்டு படுவான் பாரியா பாடு, அதை கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்க காக்கா கூட கலரா மாறிடுங்கய்யா. அந்த புள்ள அங்க வந்து மிஸ்டர் கால் கொடுக்கும், நம்ம டாப் அப் போட்டே கடங்காரன் ஆயிடுவா. மிஸ்ஸஸ் ஆவணும் போனா தான் மிஸ் ஆகிட்டே இருக்கறா. கடைசில பார்த்தா அந்த புள்ள பணக்காரனா பார்த்து கூட்டி ஓடிடும். எல்லாம் தாங்கிட்டு சரி வேலை செஞ்சாச்சு உருப்பிடுவோம் இன்டர்வியூன்னு ஒண்ணுத்துக்கு போவாயா. 3 ஆம்பளை உக்காந்துன்னு இருப்பான், ஒரே ஒரு பொட்டை பொண்ணு உக்காந்துன்னு இருக்கும். அதனால்தான் நாங்க படிக்கும் போதெல்லாம் ஒரு திருவள்ளுவர் படம் மாட்டி இருக்கும், ஒரு தாடி வச்சிருப்பாரு, ஒரு கையில ஓலச்சுவடி இருக்கும், ஒரு எழுத்தாணி வச்சிருப்பாரு. சரி இவர் சோசி இருந்தாங்க நினைச்சேன். ஆனா சத்தியமா 10வது நான் படிக்கிற போதுதான், ஆஹாஹா இது 4 மார்க்குக்கு வந்திருக்க மனப்பாட பகுதி, அடிபுரலாம எழுதணுமேனு கொஞ்சம் வள்ளுவரை உள்வாங்கினேன். 12வதுல கொஞ்சம் தெளிவாயிட்டேன். 1984 நான் பூண்டி புஷ்பம் காலேஜில் படிக்க போனது தாங்க என்ன பிடிச்ச கெட்ட நேரம். காலேஜ் நல்ல காலேஜ், நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது என்ன பிடிச்ச கெட்ட நேரம். சரி 1 காடியில் உலகத்தையே அளந்த வள்ளுவர் ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தங்க.
ஆனா அவர் நல்லா தாங்க சொல்லியிருக்காரு, உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. ஏதாவது புரிஞ்சுச்சா? பொழிப்புரை எடுத்து படிச்சு பார்த்த என்னன்னா, உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கணுமா, அப்பதான் மனுஷனா. அது போல அந்த பொண்ணோட இருக்கணுமா, நம்ம இது உறவு இருக்கணுமா, அந்த நட்பு இருக்கணுமா மனைவியோட? அப்படியா அங்க இருக்கு? ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வந்தா சிரிக்கிறா, பத்தாம் தேதி பாஞ்சாம் தேதி ஏன் சொந்தம் சொல்லி எங்க அக்கா தங்கச்சி வந்தா முறைக்கிறா, மாச கடைசியானா குறைக்கிறா, முடிஞ்சா உதைக்கிறா. இந்த நிலையில நாங்க பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்க வள்ளுவர் சொன்ன வாக்கு எங்க எங்க நிறைவேறிச்சு? அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தா மட்டும் வாயை இழுக்கிறா, இழுப்பாங்க. அண்ணே, உங்க மனைவி உங்களை அடிக்கிறாங்க? ஆமாமா, தப்பே கிடையாது. என்ன புருஷன் தான் பொண்டாட்டியை அடிக்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை நாட்டில். சமயத்தில் பொண்டாட்டியும் புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கலாம். நல்லா விளம்பரம் பண்ணு, இப்படி வேலூரில் போய் மைசட்டு வச்சு விளம்பரம் பண்ணு. என்னன்னா, 65,000 ரூபாய் காசு கொடுத்து ஒரு பல்சர் பைக் வாங்கிட்டு வர்றீங்க, அது ஸ்டார்ட் ஆகலைன்னா ரெண்டு மிதி ஜாஸ்தியாக மிதிக்கிறீங்கல்ல. 6,00,000 ரூபாய் வரச்சனை கொடுத்து இவரை இந்த இவங்க வீட்டு அம்மா ஓட்டியாந்துருக்குறாங்க. சொன்ன பேச்சு கேட்கலன்னு ரெண்டு இழுப்பிலத்தை வாங்கிக்க வேண்டியதானே நான் கேட்குறேன். தங்கச்சி சொல்றது நல்லா தான் இங்க இருக்கு. நான் கேக்குறேன், 65,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டு வர்றீல்ல, அந்த வாங்கிட்டு வந்த வண்டி சரியா இல்லைன்னா நல்லா தூவி போட்டு நல்லா உதச்சு ஸ்டார்ட் பண்றீல்ல, அதே வண்டி 2 வருஷம் ஆகி போச்சுன்னா ஒரு 20,000-30,000 தள்ளுபடி பண்ணி 35,000 ரூபாய்க்கு விற்கிறீல்ல, 5,00,000 ரூபாய் செலவு பண்ணி என் பொட்டாட்டி என்ன ஓட்டிட்டு வந்தாள்ல, இப்ப நான் சரியா இல்லைல்ல, பக்கத்து வீட்டுக்காரி ஒரு 10,000 ரூபாய் கேட்கறான், கொடுத்துடுறது. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, சாதாரணமா இங்க வந்திருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஒரு புயலோ ஒரு சூறாவளியோ வந்தாங்க ஐயா, விஞ்ஞானி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆண் பெயர் ஒரு பெண் பேர் வைப்பாங்க. முதல்ல ஒரு புயல் வந்துருச்சு வச்சாங்கல்ல, அது ஆண் பெயர். ரெண்டாவது உருவாகிற பெயருக்கு புயலுக்கு பேர் பெண் பேர் வைப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஆம்பளை பேர் வச்சாங்க, மாத்தி மாத்தி மாத்தி. அதெல்லாம் என்ன மாதிரி இங்க வந்திருக்கிற ஆள் மாதிரி சத்தம் போடாம அடங்கி போச்சு, எந்த பாதிப்பும் இல்லைங்க. ஒரு 3 புயல் உருவாச்சுங்க பொம்பளையாள் பேர்ல, கேத்ரினா, ரீட்டா, எல்மா, 3 லட்சம் பேரை காணாம். தமிழ்நாட்டிலே 30,000 பேர் குளோஸ். ஆனா அதை விடுங்க, இனியாச்சும் நல்ல காலம் பிறக்குமா, இந்த ஆண்டவன் அருளாலே நாங்க சாமி கொடுக்க தெரியறோம். இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சுங்க, சண்டாள புயலுக்கு பாகிஸ்தான்காரன் பேர் வச்சு, அதுக்கு நர்கீஸ்னு பொம்பளையாள் பேரு, மியான்மரையே காணாம், அழிச்சு முடிச்சுங்க. அதெல்லாம் விடுங்க ஐயா, எனக்கு உண்மையிலேயே சங்கடம் என்ன தெரியுமாங்க, பொண்டாட்டி மதிக்கல பிரச்சனை இல்லைங்க, அம்மா மதிக்கல பிரச்சனை இல்லை, அக்கா தங்கச்சிய மதிக்கல பிரச்சனை இல்லைங்க, இந்த வார வட்டிக்காரன் நம்மால் தானே, அவன் மதிக்க மாட்டேங்கிறான் ஆம்பளைய. ஒரு 100 ரூபா கடன் வாங்கி கொடுங்க வார வட்டிக்காரன்ட்ட, ஐயா நான் 14,227 ரூபா சம்பளம் வாங்குற ஹெட்மாஸ்டர், ரொம்ப முறையா இருக்கு, ஒரு 500 ரூபா பணம் குடியா ஒன்னாந்தி சம்பளம் வாங்கி தர்றேங்கிற. அவன் சொல்றான், அக்கா வீட்டில் இருக்காளா? எதுக்கு அக்கா? அக்காவை எதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேங்கிறான். நான் என்ன கேட்கிறேன், என் பொண்டாட்டி சொல்லி தான் அந்த 500 ரூபா வாங்கி நான் குடும்பம் நடத்துறோம்னா குருண மரத்தை விட்டு நான் செத்தா என்னங்கிறேன், எதுக்குங்க வாழ்க்கை? ஆனா இது விடுங்க, வார வட்டிக்காரன் பேங்கு ஐயா 14,227 யூனியன் ஸ்கூலு கவர்மெண்ட் வாத்தியார் தானா, பர்சனல் லோன் தாங்கங்கிறேன், என்ன யாருமே பேங்க் பக்கத்து பார்க்கவே மாட்டேங்கிறாரு மேனேஜர் ஃபீல்டு ஆஃபீஸர்லாம், அங்கிட்டு பூரா பார்க்குறேன் மஞ்சள் மஞ்சளாக ஒரு 15 சேலையில், அப்படியே பார்த்தா ஊதா கலர் சேலையில் ஒரு 15, என்னன்னு கேட்டால் மகளிர் சுய உதவி குழுமா, அங்கே செவனப்பா போகுது, பெப்புசியா போகுது, இங்கே பச்சை தண்ணிக்கு வழி இல்லாமல் நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், ஃபீல்டு ஆஃபீஸர் போகிறாரு, அப்புறம் அது கலஞ்சியம் குழுவா, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு 30 லேக்ஸ் கடந்துடுறேன், கயிறு ஃபேக்ட்ரி வைக்கிறீங்களா, 20% மானியம், இங்கே 500 ரூபாய்க்கு வைக்கல எங்களுக்கு, அதுங்களுக்கு 30 லேக்ஸ் தான். நான் என்ன கேட்குறேன், இதுக்கு தனியாக திரியிற போதே நாரி நாத்தறது கிடக்குறேன், நாங்கள் இதில் குழுவாக சேர்ந்து அது வடுங்கு கொழு கொழுன்னு தெரியுது, நாங்கள் புழுவாக துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா, இந்த இதெல்லாம் எங்கே போய் நாங்கள் சொல்கிறது? நீங்கள் கூட சொன்னீங்க ஐயா, நம்ம சொந்தத்துக்கு செய்யறோம்னா உயிரே போயிடும், அவங்க சொந்தம்னா அப்படி எதை வேணாலும் கொடுங்க, நீங்களே சொன்னீங்களே மகாராஜே, உண்மையாதாங்க. பாக்குறேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா வந்துச்சு, நல்லா இருந்தவ என்ன பண்ணா திடீர்னு ஆளை காணா, எங்க அக்கா வந்து தம்பி தம்பி இங்க வாடானுச்சு, வாக்கா எப்பக்கா வந்தான்னு பல்வளகிட்டே வந்தேன், நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா, அங்க வார அத்தாச்சிக்கு 3 நாளா முடியலையா,
நீ ஆஸ்பத்திரிக்கே ஏண்டா கூட்டிகிட்டு போலேன்னுச்சு. நான் சொன்னேன், இல்லை நல்லா தானேக்கா, நீ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு ஊழிச்சிக்கிட்டு வீக்குதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ. ஆனால் நான் போய் ஏற்கனவே அத்தாச்சிக்கிட்டேன், அத்தாச்சிக்கு முரண்டு தான். எது எங்கள் அக்கா வந்தால் என் பொட்டாடிக்கு முரண்டும், என் தங்கச்சி வந்தால் என் பொட்டாடிக்கு புரடியை வெட்டும், அவங்க அண்ணன் தம்பி அவங்க அக்கா தங்கச்சி வரட்டும். டைபாய்டில் இருந்தாலும் கிளுகிளுகிளுகிளுன்னு திருவாரூர் தேர் மாதிரி எழுந்திரிச்சு நின்றுக்குறாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நம்ம அக்கா தங்கச்சிக்கு செய்கிறதுனாக்க அதுக்கு உயிரே விட்டுரும். அவங்க அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் என்னத்த காசு இல்லையான்னு யோசனை பண்ணுங்களே, என்ன சொல்லும் தெரியுமில்ல, யார் வீடாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் யாருக்கு செய்கிறிய, ஏன் தம்பிக்கு தானே செய்கிறிய, அவன் நாளைக்கு நல்லா இருந்தால் நமக்கு எதுக்கும் செய்ய மாட்டானா, நமக்கு தானே அவன் பண்ணுவான். நான் என்ன கேட்குறேன்னா, நான் யாருக்கு செய்ய போகிறேன், ஏன் தம்பிக்கு தானே செய்ய போகிறேன், அவன் நாளைக்கு நல்லா இருந்தா எனக்கு செய்யாம அவன் யாருக்கு செய்ய போறான், எந்த பொம்பளையாச்சும் ஒத்துக்குருமா? நீங்க அவங்க அப்ப வீட்டுக்கு, அவங்க அண்ணன் தம்பிக்கு, அவங்க அக்கா தங்கச்சிக்கு உங்க சொந்த வீட்டை வித்து கொடுங்க சரின்றும், நமக்கு வந்து ஒரு மோதிரத்தை கூட நீ அட வைக்க முடியாது. ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம்.